ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம் வணக்கம் நேர்களே இன்று இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினேழு ஹேமலிம்பு வருடம் மார்கழி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை சப்தமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் கரசை கரணம் சித்த யோகம் கூடிய நாள் சூலம் கிழக்கு தென்மேற்கு நாலு எட்டு பரிகாரம் தயிர் இன்னைக்கு வந்து சிவசக்தி வழிபாடு சிறப்பு அது தவிர சந்திரனுடைய நாள் திங்கள் என்பது சந்திரனுக்குரிய நாள் அந்த எந்த ஓரை வந்து காலையில் வருதோ அந்த ஓரையினுடைய என்ன அந்த ஓரையினுடைய நாளாகத்தான் அந்த நாள் இருக்கும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய உதயத்தில் சூரியன் ஓரம் வர்றதுனால ஞாயிறு திங்கக்கிழமை சந்திர ஓரம் வரதுனால திங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓர வர்றதுனால செவ்வாய் புதன்கிழமை புதனோரம் வர்றதுனால புதன் வியாழக்கிழமை உதயத்தில் வந்து குருவாரம் வரதுனால குருநாள் வியாழன் அது சுக்கரவாரம் வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சனிவாரம் ராகு கேதுகளுக்கு நாளில் அதனால் ஏழு நாட்கள் அப்படி நம் முன்னோர்கள் பிரிச்சுருக்காங்க இது மிக அற்புதமான ஒரு விஷயம் இந்த நாட்களை பிரித்தது கூட ஜோதிட அடிப்படையில் தான் கிரகங்களுடைய அடிப்படையில் தான் அப்போ கிரகத்தையும் ஜோதிடத்தையும் நம்பாதவர்கள் நாட்களை நம்பாவத்தால் இருக்க வேண்டும் ஞாயிறு என்று என்று செவ்வாயன்று புதனென்று குரு என்று சுக்கரவாரம் என்று சனிவாரம் என்று கிரகங்களுடைய பெயர்களிலே வந்து நாட்களை வைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள் ஆக கிரக அடிப்படையான நிலையில் அந்த கிரகங்கள் தான் நம்ம இயக்குது அந்த நாட்களையும் அதன் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கு இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான அரிய செயல் அந்த வகையில் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு சந்திர பகவானை நீங்கள் மாலை ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கொள் மூர்த்த வேலையில் அல்லது இந்த சாயரச்சி பூஜை ஒரு கோயில் நடக்கும் அதில் நீங்கள் கோதொழி மூர்த்தத்துலேயே பண்ணுன்னா பண்ண மாட்டாங்க அவங்க எப்போ பண்ணுறாங்களோ அந்த சாயரட்சி பூஜையும் போது நீங்கள் வந்து கற்கண்டு பிரசாத நைவேத்தியம் செய்து வைத்து வழிபட சிறப்பு நற்பலன்கள் கிடைக்கும் மன நோய் நீங்கும் மனக்குழப்பம் அகலும் தாயாருக்கு இருக்கிற பிணியகளும் தாய் வழி உறவுகளிடத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலும் இனி இன்றைய கிரகநிலை பார்க்கும்போது சூரியன் வந்து தனுசு நட்பு சந்திரன் கும்ப சமம் பகல் பொழுதில் அப்புறம் இரவு வந்து சமமாக போயிடுவார் புரோட்டாதி நாலாம் பாதம் போயிடுவார் செவ்வாய் வந்து துலா சமம் புதன் வந்து விருச்சிக சமம் குரு துலா பகை சுக்கரன் தனுசில நட்பு சனி தனுசில சமம் ராகு கடக பகை கேது மகர நட்பு பெற்றிருக்கக்கூடிய கிரக செஞ்சார் நிலை வானமண்டலத்தில் இருக்குது இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம் முதல்ல மேச ராசி அசுவனி பரணி கிருத்தி ஒன்றாம் மாதம் போன்ற ராசி ராசி அதிபதி செவ்வாய் இந்த ராசிக்கு இன்னைக்கு கிரகநிலை எப்படி இருக்குது பதினொன்றாம் இடத்தில் பகல் பொழுதில் இருக்கக்கூடிய கிரகநிலை இரவு பொழுதில் வந்து விரயங்களை கொடுக்க பார்ப்பார் இப்போ இரவு பொழுது புதிய முயற்சிகளை தவிர்க்கலாம் அந்த வகையில் பகல் பொழுதில் உங்களுக்கு நல்ல பலன்களும் சிறப்புகளும் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் சந்தர்ப்பங்களும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது எடுக்கிற வேலைகள் எளிதில் நடக்கும் செய்துள்ள லாபம் கூடுதலாகும் எந்த ஒரு பொருளை நீங்கள் விற்றாலும் மற்றவங்க விற்றதை விட கூடுதல் லாபத்துக்கு விற்றுருப்பீங்க அவருக்கு மட்டும் இப்படிப்பா அப்படி விற்றுது கடந்த ரெண்டு வருஷமாக கிரகங்கள் அவரை கடன் பண்ணி வச்சிருச்சு அந்த கடன் கட்டுற இத்தனை வந்தும் பத்துலேன்னு தான் இருக்கும் ஏன்னா ஏகப்பட்ட சிக்கல் பண்ணி வச்சிட்டேன் சார் அதுலேருந்து விடுமுறைக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஆக மாட்டேருக்குன்னு சொல்கிறவங்களும் இருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு அந்த அந்த மனபயம் அந்த பண பயம் நீங்கி இருக்கு அந்த வகையில் மகிழ்ச்சிக்குரிய நாள் வரவுக்குரிய நாள் ஆரோக்கிய பாதிப்பு நீங்கி நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒற்றுமை மேலோங்கக்கூடிய நாள் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய செய்தியை அறிந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய நாள் அசுனியில் பிறந்தவங்க அம்மனையும் பரணியில் பிறந்தவங்க முருகனையும் கிருத்திகளை பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க அடுத்தது ராசி கிருத்தி இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நான்கு பாதங்களும் மிருகிஷியிலும் மூன்று இரண்டு பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா சுக்கரன் நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் பெறக்கூடிய ஒரு நிலையை சந்திரனோட பா போக்கு காட்டு பார்க்கும் சனி குரு கொஞ்சம் தடுத்தாலும் கூட சந்திரனோட போக்கு அதையெல்லாம் இன்னைக்கு சரி செய்து நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அட பையனை வந்து இப்படி நினச்சிட்டோம் நல்ல பா அப்படி அவர் எப்படி நினச்சிட்டோம் அப்படி இவருங்க இப்படிப்பட்டவங்க தான்ப்பா அந்த பொண்ணு அப்படி நினச்சிட்டோம் அவங்க அப்படி இல்லை இப்படித்தான் உங்களுடைய செயல்பாடுகள் பலவீன நிலைகளை மாற்றி நன்மைகளை ஏற்படுத்தும் தொழில் வகையில் புதிய முயற்சிகளும் அல்லது இருக்கக்கூடிய நிலைகளை சரிசெய்யக்கூடிய முயற்சிகளும் இருக்கு உங்களுக்கு கல்வியில் ஒரு மா மாற்றி யோசிப்பீங்க கல்வியில் எப்படி சார் மாற்றி யோசிக்கிறது எப்படி எப்படி படித்தா எப்படி புரியுங்கிறது ஒரு ஒரு நிலையை வளர்த்துக்குவீங்க பிறருடைய ஆலோசனை அது உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும் அந்த வகையான நிலைகளை கொடுக்கக்கூடிய நாளிலே வழிபாடும் நல்லது அந்த வகையில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக எடுத்துட்டா கிருத்திகளில் பிறந்தவங்க அம்மனையும் ரோஹிணியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் மிருகசீடத்தில் பிறந்தவங்க பைரவரையும் வழிபடுங்க அடுத்தது மிதுன ராசி மிருகசீடம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன் இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கா அப்படின்னா சந்திரன் நல்ல இடத்துல இருக்கு குரு நல்ல இடத்துல இருக்குது ஆக இந்த சந்திரன் குருவோடைய நிலையால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் சந்திரனை வந்து இரண்டு குடையவன வந்து குரு பார்க்குது அப்போ பலவீனங்கள் அகன்று முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும் பண வரவை கொடுக்கும் விரயத்தினால நன்மைகளை கொடுக்கும் வெளியூர் பயணத்தால் நன்மைகளை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி எடுத்துக்கலாம் அதோட ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இந்த நிலையில் அந்த இறை வழிபாட்டில் முக்கியமாக மிருகசியிடத்தில் பிறந்தவங்க நவகோள்களையும் திருவாதிரியில் பிறந்தவங்க ராமானுஜரையும் புலர்பூசத்தில் பிறந்தவங்க அம்மனையும் வழிபடுங்க அடுத்தது கடகராசி புனர்பூச நான்காம் மாதமும் பூச நான்கு பாதங்களும் ஆயில்யம் நான்கு பாதங்கள் இருக்குது ராசி அதிபதி சந்திரன் நல்ல நிலைகளிலே கிரகங்கள் இருக்கும்போது நமக்கு மகிழ்ச்சி தரத்தக்க செய்திகள் வரும் ஆனால் இன்றைக்கு மட்டும் பகல் பொழுது சந்திரன் அஷ்டமத்தில் இருந்துட்டு அந்த செய்திகளை தடுப்பார் நீங்கள் ஒருத்தர் மூலம் ஒருத்தருக்கு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு சொல்ல சொல்லி அவங்க ஏதோ ஒரு வேலை காரணமாகவோ இல்லை வேணும்னே கூட அது தள்ளி போடலாம் ஐடி சொன்னால் போது இன்னும் அவசரம் அவங்களுக்கு அப்படின்னு அப்புறம் இரவு வரும் இந்த செய்தி அப்போ மகிழ்ச்சி அடைவீங்க ஆக வரக்கூடிய செய்திகள் வர வேண்டிய நேரத்தில் வராமல் தள்ளி போகிறது இல்லை கவலை இருக்கும் ஆனால் வர்றதும் வந்தே தான் தீரும் வழியில் தங்காது ஆக நல்ல செய்தி வந்து சேரும் ஆனால் வந்து சேர கொஞ்சம் தாமதமாகனு சொல்லக்கூடிய நாள் புனர்பூசத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் பூசத்தில் பிறந்தவங்க அம்மனையும் ஆயுள்யத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க என்றும் சிரஞ்சீவியான சப்த சிரஞ்சீவிகளில் ஒருத்தரான ஆஞ்சநேயர் வழிபடங்கள் வியாசர் கூட அஸ்வத்தாமங்கூட நம்ம மகாபலி கூட அந்த சப்த சஞ்சீவிகளில் ஒருத்தர் தான் இப்போ என்றும் சிரஞ்சீவியாக வாழக்கூடிய அந்த ஆஞ்சநேயர் வழிபட மேன்மைகள் கூடுதலாகும் அடுத்தது சிம்ம ராசி மகம் நான்கு பாதங்களும் பூரம் நான்கு பாதங்களும் உத்திரம் ஒரு பாதமும் இருக்கிற ராசி அதிபதி சூரியன் இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் ஏற்றமான சூழல்களுக்குரிய சந்தர்ப்பங்கள் ஆனால் இன்று பகல் பொழுதில் கிடைக்கும் இரவு பொழுது கொஞ்சம் கவலை மறதி கோபம் பதட்டம் குழப்பம் ஏற்படற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக இன்று இரவு முடிந்த வரைக்கும் மனசுக்கு அந்த குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் நடந்துக்கணும் நீங்கள் பகல் பொழுதில் எடுக்கிற காரியம் வெற்றி ஆகும் மகத்தில் பிறந்தவங்க முருகனையும் பூரத்தில் பிறந்தவங்க மகாலட்சுமியையும் உத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் சப்த கண்ணீரையும் வழிபடுங்க அடுத்தது ஆசை உத்திரை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா புதன் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சந்திரனோட போக்கு காட்டும் இப்போ பகலும் சரி இரவும் சரி குருவுடைய அனுகூலம் உங்களுக்கு லாபாதிபதியை பார்க்கறதுனால இன்னைக்கு செய்தொழில கூடுதல் லாபம் வரும் புகழ் அடைவீங்க சொல்வாக்கு படிக்க செல்வாக்கு கூடும் செய்கிற செயல்கள் நல்லாயிருக்கு குழந்தைகளை பற்றி இருந்த கவலைகள் அகலும் அவங்கள பற்றி ஒரு நம்பிக்கை பிறக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் கல்வியில் முன்னேற்றம் கூடு சுப நிகழ்வுகளுக்குரிய வேலைகள் அதை பற்றிய சிந்தனை இருக்கும் வீடு வாங்கிறது வாகனம் எடுக்கிறது நிலம் வாங்கிறது தொழில் விரிவாக்கம் பதவி உயர்வு வேலை கிடைக்கிறதுன்னு உங்களுக்கு சந்தோஷம் மிகும் உத்திரத்தில் பிறந்தவங்க அன்னபூர்ணியையும் ஒரு பத்து பேருக்காவது உணவு கொடுக்கலாம் அன்னபூர்ணையை வணங்கி அஸ்தத்தில் விருந்தவங்க முருக கடவுளையும் சித்திரையில் பிறந்தவங்க கருடால்வரையும் வழிபடுங்க அடுத்தது துலாம் ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நான்கு பாதங்களும் விசாக ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்ரன் வாய்ப்புகள் வாயில் கதவை தேடி வந்து தட்டுதுங்க அதிர்ஷ்ட தேவதை வந்து உங்கள் கதவை தட்டுது நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நாம் பொறுப்பாக முடியாது ஆக நீங்கள் நேரத்திலே எந்திரிக்கணும் நல்ல நேரம் வந்துருச்சு இல்லை சார் நல்லா தூங்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நல்ல நேரத்தில் தான் அதை பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் பஸ் வருதுன்னா அஞ்சு நிமிஷம் முன்னாடி போய் ஸ்டாப்பில் நிற்கணும் அப்போது எந்த ஒரு வாய்ப்புகளும் நமக்கு முயற்சி எடுக்கும்போது கிடைக்கலைன்னா சரியில்லாத நேரம் முயற்சி எடுத்து கிடைச்சிதுன்னா நல்ல நேரம் முயற்சியே எடுக்காமல் நீங்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறது நடக்காது அப்படி சில நிலைகள் இருக்குது அப்படி சில நிலைகள் உள்ளவங்க மனநிலைகள் உள்ளவங்க இருக்காங்க அவங்களுக்கு தான் வாழ்க்கை முழுவதுமே சாதகமான சூழலே இல்லாத ஒரு நிலை காட்டும் ஆனால் முயற்சியிலேயே இருந்துட்டுருங்க பயிற்சியிலேயே இருந்துட்டுருங்க அந்த நேரம் வரும்போது எல்லாம் கைகூடி வரும் ஆக முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் கிரகங்கள் வலிமை பெறும்போது அந்த முயற்சி கூடுதல் பலன் பெறுங்கிறது உங்களுக்கு பொருந்தும் இன்றைக்கி நல்ல சிந்தனையும் உதிக்கும் நல்ல ஒரு சேர்க்கை இருக்கும் பணம் தேவைக்கு வரும் சுப முடிவு எடுக்கப்படும் இடம் வீடு வாகன யோகம் அதனால நன்மைகளும் உண்டாகும் தொழில் விருத்தியாகும் புதிய மிஷினரிஸ் எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட் சம்மந்தமாக கூட நீங்கள் பண்ணலாம் அதோட அரசியல் சூடு பிடிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் சித்திரையில் பிறந்தவங்க சக்கரத்தாழ்வாரையும் சுவாதியில் பிறந்தவங்க மகாலட்சுமியையும் விசாகத்தில் பிறந்தவங்க சுப்பிரமணியரையும் வழிபடங்க அடுத்தது விருச்சிகிராசை விசாக நான்காம் பாதமும் அனுஷ்ட நான்கு பாதங்களும் கேட்ட நான்கு பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாயோடைய நிலைப்பாட்டில் ஏற்றமான சூழல்களுக்குரிய சந்தர்ப்பம் இல்லை ஆனாலும் சந்திரனுடைய போக்கு இன்றைக்கி அற்புதமாக இருக்குது பகலை விட இரவு பொழுது திரிகோணத்துக்கு போய் சிறப்பு பெறு பகல்லையும் திரிகோணாதிபதி அதை பார்க்கறதுனாலேயும் சிறப்பு பெரு ஆக உங்களுக்கு சந்திரனை குரு பார்ப்பதாலும் குரு வீட்டுக்கு சந்திரம் போகக்கூடிய நிலையாலும் இன்னைக்கு பகலும் இரவும் மகிழ்ச்சி தரத்தக்க செய்திகளும் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய நிலைகளும் உங்களுக்கு கிடைக்கும்னு உறுதியாக சொல்லலாம் விசாகத்தில் பிறந்தவங்க அம்மனையும் அனுசத்தில் பிறந்தவங்க முருகனையும் கேட்டையில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரும் வழிபடுங்க அடுத்தது தனுசு ராசி மூலம் நான்கு பாதங்களும் பூராடம் நான்கு பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதை இருக்குது ராசி அதிபதி குரு இந்த ராசிக்கு கிரகநிலைகளோட போக்கில் நல்ல வாய்ப்புகள் பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை கிரகநிலைகள் காட்டும் எடுக்கிற மேலே எளிதில் முடியக்கூடிய நிலைகள் இருக்கு சந்திரனுடைய போக்கும் சாதகமாக இருக்குது குருவோடைய நிலை மிக அற்புதமாக இருக்குது ஜென்மசனியோடைய பலவீனத்தை குரு காப்பாற்றுவார் ஆனால் குரு மாற்றமானால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் பன்னெண்டுக்கும் ஜென்மத்துக்கு வரும்போது ஜென்மசனியினுடைய தாக்கம் கொஞ்சம் கூடுதல் ஆகும் ஆக இந்த வருஷம் ரெண்டாயிரத்து பதினெட்டு இந்த வருஷம் இல்லை வர்ற வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்பதாவது மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஜென்மசனியுடைய தாக்கம் இருக்காதுங்கிறதுனால நீங்கள் எடுக்கிற வேலைகளை குருவுடைய அருளால் முடிச்சுக்கலாம் மூலத்தில் பிறந்தவங்க முருகனையும் பூராடத்தில் பிறந்தவங்க அம்மனையும் உத்திராடத்தில் பிறந்தவங்க நவக்கோள்களையும் வழிபடுங்க அடுத்தது மகர ராசி உத்ராடை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்குது ராசி அதிபதி சனி இந்த ராசிக்கு சனி கிரகத்தினுடைய நிலையில முன்னேற்றம் இருக்கா அப்படின்னா அவர் விரதத்தில் இருந்துட்டு உங்களுக்கு அவர் கையை கட்டி போட்ட மாதிரி இருக்குதுங்க அவருக்கு உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு ஆனால் அவர் கையை கட்டி போடப்பட்டிருக்கு பொதுவாக இப்படி கூட எடுத்துக்கலாம் உலகம் வந்து தீய சக்திகள் நிறைந்தது இருள்மயமானது சூரியனுங்கிற கிரகம் வந்து வெளிச்சத்தை கொடுக்குது சந்திரம் புத்தி யோசனை கொடுக்குது மனசில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கொடுக்குது புதன் நல்ல அறிவு கொடுக்குது கணக்கு சம்மந்தமான விஷயங்களை கொடுக்கு சுக்ரன் கலைகளை கொடுக்குறார் சனி இரும்பு பாதுகாப்பு கொடுக்குறார் செவ்வாய் பூமி சம்மந்தம் கொடுக்குறார் இப்படியெல்லாம் நாம் நினச்சிக்கலாம் உடல் காரகன் சூரியன் வெளிச்சம் மட்டுமில்லை உடல் கொடுக்குறார் உடலுக்கான ஆரோக்கியத்தை அவர் மேம்படுத்துகிறார் ஆனால் இந்த கிரகங்கள்லாம் பலவீனப்பட்டிருக்கும் போது இந்த பூமியில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் தான் நம்மளை தாக்குது இப்போ சனி விரயத்தில் இருக்கும்போது சனி கெடுதல் செய்யலை இப்போ சூரியன் இருட்டுக்கு போனால் சூரியன் கெடுதல் இருட்டுக்கு போயிடுச்சுங்க அதை போய் நாம் வந்து சூரியன் கெட்டவன் அப்படின்னு சொல்கிறோமா ஆனால் சனியை மட்டும் கொடுமைப்படுத்துகிறான்னு சொல்கிறோம் அப்படி இல்லை இருட்டுக்கு போயிட்டால் ஒன்றுமே தெரியாது நடக்கவே முடியல இந்த சூரியன் வந்து இப்படி தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு நாம் எப்போது பேசுகிறோமா பேசுகிறதில்லை அந்த மாதிரி நிலையில் உங்களுக்கு இந்த கிரகத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தாமதப்படுது தடைபடுது அதை மற்ற கிரகங்கள் எடுத்து கொடுக்கும் இன்றைய சந்திரன் அதை சரி செய்து கொடுக்கும் இருட்டுக்கு விளக்கு மாதிரி இருக்கும் இப்போ விளக்கு வெளிச்சத்தில் பயணம் தொடரும்னு சொல்லக்கூடிய வகையில் பயணம் இன்று தடைபடாது உத்ராடத்தில் இருந்தவங்க முருகனையும் திருவோணத்தில் பிறந்தவங்க விநாயகரையும் அவிட்டத்தில் பிறந்தவங்க சப்த நாகரையும் வழிபடுங்க அடுத்தது கும்பராசி அவிட்ட மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நான்கு பாதங்களும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்குது ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு சனி பகவான் ஏற்றத்துக்குரிய நல்ல மாற்றத்துக்குரிய நிலைகளை உங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றலோட கிரகங்கள் இருக்குது நல்ல விஷயங்கள் நடக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் முன்னோர்கள் சேர்த்து வெற்ற சொத்துக்கள் நாலு நன்மைகள் அந்த சொத்துக்கள் உங்கள் கைக்கு வர்றது கலர் ஆகாம இருந்தால் கலர் ரொம்ப காலம் கிடக்குது சார் குறை கூட கிடக்குது சார் பத்து வருஷமாக கிடக்குது ஒன்றுமே முடிவாகலை இப்போ முடிஞ்சிடும் ஈஸியாக முடிஞ்சிடும் இன்றைக்கி அது பேசப்படும் இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காரிய தடைகள் நீங்கி வெற்றிகளை பெறக்கூடிய வெற்றிகளை பெற வைக்கக்கூடிய காரணிகளை உருவாக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு எடுத்துக்கலாம் அவிட்டத்தில் பிறந்தவங்க அம்மனையும் சதயத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் புரட்டாதியில் பிறந்தவங்க நவக்கோள்களையும் வழிபடுங்க அடுத்தது மீன ராசி புரட்டாதி நான்காம் மாதம் உத்திரட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்கள் இருக்குது ராசி அதிபதி குரு பகவான் இந்த ராசிக்கு கிரகங்களோட போக்கில் நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி சூழல்கள் இருக்கு இன்று பகல் பொழுதை விட இரவு பொழுது இன்னும் கூடுதல் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை காட்டும் ஆக எதையும் தாமதமானால் கவலைப்படாதீங்க அந்த தாமதம் தடையல்ல நன்மையே என்று சொல்லலாம் இப்போ அந்த வகையான நிலையில் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சிறப்புகள் பெறக்கூடிய அமைப்பில் புரட்டாதில் பிறந்தவங்க முருகனையும் முத்திருட்டாதில் பிறந்தவங்க அம்மனையும் ரேவதியில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க நேர்களை இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கலாம் பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திஷாபுத்தி அந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடை பெறுவது ஜோதிட என்கிற வாஸ்து நிபுணர் அன்னூர் கே ஆர் வேலுசாமி வணக்கம் நேர்களே